வெல்கம் டு மும்பை கிளாசிக்ஸ். இன்னைக்கு நம்ம கார்ன் ஃப்ரை மசாலா எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இது ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபி, சீக்கிரமாவும் செஞ்சு முடிச்சிடலாம். இது பண்றதுக்கு நான் இன்னைக்கு மூணு பெரிய சைஸ் கார்ன் எடுத்து வச்சிருக்கேன். அத இந்த மாதிரி கையால ஒண்ணொண்ணா எடுத்து உரிச்சு வெச்சிடலாம். இப்போ அதை உரிச்சு வெச்சாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்துல மூணு கிளாஸ் தண்ணி ஊத்தி அதை நல்லா சூடு பண்ணிக்கிடலாம். இப்போ நம்ம உரிச்சு வச்சிருக்கிற அந்த கார்னை அது கூட சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். இப்போ ஒரு அஞ்சுல இருந்து ஏழு நிமிஷம் மட்டும் இது வெந்தா போதும். அது ரெடி ஆயிடுச்சு. இப்போ வேக வச்சிருக்க அந்த கானை வேற ஒரு பாத்திரத்துக்கு வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். இது கொஞ்சம் ஈரப்பதத்தோட தான் இருக்கும். இந்த டைம்ல நம்ம மாவு பொருட்கள் பூரா சேர்த்துடலாம். அரை கப் சோள மாவு, ரெண்டு நாலு டீஸ்பூன் அரிசி மாவு, அதில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுறலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா கூட கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் சோள மாவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. எல்லா கார்ன்லையும் படுற மாதிரி நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், அதையும் அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். ரெடி ஆயிருச்சு. இது ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும். இதை நம்ம பொறிச்சு எடுக்கணும். ஒரு கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணி வச்சுக்கிடலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க அந்த கானை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுக்கலாம். ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே நல்லா ஃப்ரை ஆயிரும். அதுக்கப்புறம் திரும்ப ஒரு வாட்டி லைட்டாக கிளறி விட்டுட்டு நம்ம எடுத்துடலாம். இப்போ இந்த கார்ன் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இருக்கிற எல்லா கார்னையும் இந்த மாதிரி போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். இப்போ எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்தாச்சு. அதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிடலாம். இப்போ நான் ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கார்ன் கூட மிக்ஸ் பண்ணிடலாம். அப்புறம் அரை ஸ்பூன் லெமன் ஜூஸ் அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். ரெண்டு சின்ன மிளகா அதையும் கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரகம் திரித்து வச்சுருக்கேன், அதையும் அது கூட சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி இலையை அது கூட சேர்த்து கலந்து விட்டுறலாம். இப்போ கார்ன் ஃப்ரை மசாலா ரெடி ஆயிருச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மும்பை கிளாசிக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.